விடுதலை போராட்ட வீரர் சித்தரஞ்சன் தாஸ் அவர்களது நினைவு நாள் இன்று. சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் கொல்கத்தாவில் 1870 ஆண்டு நவம்பர் மாதம் 5 நாள் பிறந்தார். 1890 ஆண்டு கல்கத்தா மாநில கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். அதே ஆண்டு பிரிட்டிஷாரின் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த ICS தேர்வில் கலந்து கொள்ள இங்கிலாந்துக்கு அவர் சென்றார். துரதிருஷ்டவசமாக அதில் அவர் தோல்வியுற்றார். அதன் விளைவாக சட்ட தொழிலை அவர் தேர்ந்தெடுத்து அதில் இணைந்தார். இங்கிலாந்தில் வசித்தபோது பொதுமக்கள் சபையில் இடம்பெற தாதாபாய் நவரோஜிக்காக அவர் பிரச்சாரம் செய்தார். 2 பிறகு இந்தியா திரும்பிய CR தாஸ் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பாரிஸ்டராக தொழில் தொடங்கினார். வழக்கறிஞராக அரசியல் குற்றஞ்சாட்டப்பட்ட இந்தியர்களுக்காக CR தாஸ் அவர்கள் வாதிட்டார். பிரம்மபந்த் உபாத்யாயா, பூபேந்திரநாத் தத்தா ஆகிய விடுதலை போராட்ட வீரர்கள் மீது சுமத்தப்பட்ட ராஜதுரோக குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அவர் நீதிமன்றத்தில் வாதாடினார். அரவிந்த் கோஷ் அவர்களை அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கிலிருந்து வெற்றிகரமாக காப்பாற்றிய போது CR தாஸின் புகழ் நன்றாக பரவிவிட்டது. பிபின் சந்திரபால் அவர்களோடு நெருங்கிய தோழமையை CR தாஸ் கொண்டிருந்தார். வந்தே மாதிரம் என்கிற ஆங்கில வார இதழை வெளிக்கொண்டு வருவதில் அரவிந்தருக்கும் பிபின் சந்திரபாலுக்கும் CR தாஸ் உதவிகரமாக இருந்தார். கல்கத்தா காங்கிரஸில் CR தாஸ் அவர்கள் கிராம மறுகட்டமைப்பு திட்டம் ஒன்றை முன்னுரைத்தார். அது உள்ளூர் சுயாட்சி அரசாங்கத்தை நிறுவுவதற்கான முதற்படியாக கருதப்பட்டது. கூட்டுறவு கடன் சங்கத்தை தொடங்குவதற்கும் CR தாஸ் திட்டங்களை முன்வைத்தார். 1920 தாஸ் அவர்கள் தன் ஆடம்பரங்களை எல்லாம் உதறி எறிந்து கதரை ஆதரித்தார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றமைக்காக அவரும் அவரது மனைவியும் மகனும் 6 சிறை தண்டனையை பெற்றனர். மோத்திலால் நேருவுடன் இணைந்த தாஸ் அவர்கள் சுயராஜ்ய கட்சியை காங்கிரசுக்குள்ளேயே உருவாக்கினார். 1923 டெல்லி சட்டசபையில் போட்டியிடுவது புதிதாக உருவாக்கப்பட்ட கட்சியின் நோக்கமாகும். சட்டசபையில் இருந்து கொண்டே பிரிட்டிஷ் ஆட்சியை தடுத்து அரசு நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுவதாகும். இந்த கட்சி 40 உறுப்பினர்களை பெற்றது. இது எண்ணிக்கையில் மிகச்சிறியது. எனவே வேண்டிய அளவு தாக்கத்தை சட்டசபையில் இவர்களால் உருவாக்க முடியவில்லை. 16 1925 CR தாஸ் அவர்கள் காலமானதை தொடர்ந்து இந்த சுயராஜ்ய கட்சியும் கலைந்தது. இதற்கு 1 முன்புதான் டார்ஜிலிங்கில் CR தாஸை மகாத்மா காந்தி சந்தித்தார். சந்திப்புக்கு பிறகு காந்திஜி இப்படி கூறினார், நான் டார்ஜிலிங்கை விட்டு கிளம்பும்போது இப்படி நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. தேசபந்துவின் மீதான என் அன்புக்கு முடிவே இல்லை. அந்த மாபெரும் ஆன்மாவுக்கு எனது ஆறுதல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் பாலமுகுந்த் பிஸ்ஸா அவர்களையும் நினைவு கூர்வோம். ஜோத்பூரில் 1910 ஏப்ரல் மாதம் 5 பிஸ்ஸா பிறந்தார். மகாத்மா காந்தியின் நிர்மாண திட்டத்தால் கவரப்பட்டவர் பிஸ்ஸா. அதன் காரணமாக ஜோத்பூரில் 1934 ராஜஸ்தான் சர்க்கார் சங்கத்தை அவர் தோற்றுவித்தார். ஜெய்நரைன் வியாஸ் அவர்களுடன் நெருக்கமான உறவு ஏற்பட்டதும் பிஸ்ஸா மார்வார் லோக் பரிஷத்தின் தீவிரமான உறுப்பினரானார். 1940 ஜெய்நரைன் வியாஸ் மற்றும் மார்க்கத்தின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது பிஸ்ஸா அவர்கள் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றார். இயக்கத்தை சிறப்பாக நடத்தினார். 1942 June 9 அவர் கைது செய்யப்பட்டு ஜோத்பூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கே மற்றவர்களுடன் இணைந்து அவர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். அரசியல் கைதிகளை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை. சிறை அதிகாரிகளால் மிருகத்தனமாக தாக்கப்பட்ட பிஸ்ஸா அவர்கள் அடிப்பட்ட 4 அதாவது 16 June 1942 காலமானார். மண்ணின் தைரியமிக்க மைந்தருக்கு வணக்கங்கள்.